பக்தி எனக்கு பிடிக்கின்றது ஆனால் ஞானம் கேட்க பிடிக்கவில்லை. ஞானம் கேட்க பிடிக்கின்றது ஆனால் பக்தி செய்ய பிடிக்கவில்லை. இது சரியா தவறா? இப்படி இருக்குமா? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இன்னைக்கு கூட நான் நாராயண் ஜாதவ் மகாராஜ் வீட்டுக்கு போயிருந்தேன். மகாராஜ் இல்ல, வேற யாரோ உட்காந்துருந்தாங்க. தம்பி நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. நானா? ஏதோ ஞானேஸ்வரி படிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஞானேஸ்வரி கத்துன்றதுக்காக வந்திருக்கியா? நீ ஒன்னு பண்ணு, ஞானேஸ்வரிய விட முக்கியமா நீ ஒன்னு கத்துக்கணும். என்னது அப்படின்னு? மூலம் வாசிக்கிறது. அது பேர் என்னது? தாள். நீங்க சொல்லுவாங்க மராட்டியில தாள், தாள் அடிக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீ வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க நான் வந்து என்னுடைய முகபாவனை தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல, நான் கத்துக்க மாட்டான் அப்படின்னு. தம்பி, இதை அசால்ட்டா நீ நினைச்சிடக்கூடாது. இறைவனுக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ அவனை நினைச்சு பாடணுங்கிறது தான். நீ அவனை நினைச்சு பாடினா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உனக்கு இல்லப்பா, அவனுக்கே அவனுக்கே நீ பாடுறது பிடிக்கும்னா, அப்போ அவனையே சந்தோஷப்படுத்துற அளவுக்கு உனக்கு இதுல கெப்பாசிட்டி வருதுன்னா, நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிறத யோசிச்சு பாக்குறியா? அதனால இதை அசால்ட்டா எடுத்துடாத. ஆனா அவர் எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்லிட்டாரு, நீ ஞானம் படிக்கிறியோ இல்லையோ படிச்சுக்கோ வேணாங்கல, ஆனா பஜனை மிஸ் பண்ணிடாத. பஜன்றது அவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு, அவர் பஜன் அப்படிங்கறது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம் போல. அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ வந்து கேள்வி என்னன்னா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அழகா நீங்க என்ன பதில் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னா, வாய்ப்பு இல்லைங்க. ஏன் இல்லை அப்படின்னா, ரெண்டு வேற வேறையே இல்லையே. ஞானத்தில் பேச்சு வாக்கில் செய்கின்ற அதே விஷயத்தை பஜனையிலே பாட்டு வாக்கில் செய்கிறார்கள். இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? என்னமோ அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இது பிடிக்குது அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்க சர்க்கரையை கட்டியா வச்சா என்ன, அல்லது பவுடரா சாப்பிட்டானுங்க, எல்லாம் ஒண்ணுதானே, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் வந்து ஒருத்தனுக்கு சக்கரை கட்டியா இருந்தா பிடிக்குது, பவுடரா இருந்தா பிடிக்கல, இதெல்லாம் லாஜிக்கே இல்லாம விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறீர்கள். மறுக்க முடியாத ஒரு உண்மையான பதிலும் கூட, அதுல வந்து டவுட்டே கிடையாது. பட் அதுக்காக ஒருத்தனுக்கு வந்து சத்சங்கத்தில் அதிக நாட்டம் இருந்து பஜனையிலே ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் அவனை தவறு என்று நாம் சொல்வதற்கு, பேசிக்கலி இட்ஸ் அ மாயாயிக் வேர்ல்டு, எல்லாமே வெறும் மாயை தான். அவன் கற்பனை பண்றது அவனுக்கு அனுபவம் ஆகிறது. அவன் அவனுக்கு என்னென்ன கற்பனை பண்றானோ அவனுக்கு அது அனுபவம் ஆகிறது. ஸோ சத் சங்கத்தை அவன் பாவனையில் செய்கின்றான், அவனுக்கு சத் சங்கம் அனுபவம் ஆகிறது. பஜனையை பாவனை செய்பவனுக்கு பாவனை அனுபவம் ஆகிறது. பஜனையை பாவனை செய்யல அப்படின்னு சொன்னா அது அனுபவத்துல வராது, அதனால அவனுக்கு பிடிக்கலங்கிற விஷயம் வருது. அப்போ நீங்க சொல்றது என்ன உண்மைதான், அவன் பாவனை பண்ணா வரும்ல, பாவனை பண்ணா வருங்க, பண்ணணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லைல்ல. பஜனையிலும் உனது பாவத்தை செலுத்து, கட்டளையிட முடியுமா என்ன? பஜனையிலும் கண்ணனை பற்றி தான் பேசப்படுகிறது, சத்சங்கத்திலும் கண்ணனை பற்றி தான் பேசப்படுகிறது என்றாலும் அவனுக்கு அதில் நாட்டம் இருக்கிறது, அவனுக்கு பாவம் அதுல வருது, இவனுக்கு வரல, வருது வரலன்னு கூட விட்டுருங்க. பாவத்தை இவன் கிரியேட் பண்றான், இதுல இவன் கிரியேட் பண்ணல, இவன் கிரியேட் பண்ண அவன் வந்துருந்தான். இஸ் தன் ஆல் பவர்ஃபுல், அவன் தானே பரப்பிரமோ, அவன்கிட்ட இல்லாம என்ன இருக்கு? பட் இப்ப அவன் அதை கிரியேட் பண்ணவா வேண்டாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சப்கான்சியஸ் கிளாஸ் பத்தி பார்க்கும்போது, அத்தனை ரசனைகளும் அவனுள்ள இருக்கின்றன, அத்தனை கலைகளும் அவனுக்குள்ள இருக்கின்றன. நம்ம 64 கலைகள் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாமே நமக்குள்ள இருக்குங்க. இப்ப இல்லை என்று யாரும் சொல்லிட முடியாது. அப்படி பார்க்கும்போது பஜனை பிடிக்கும் பிடிக்காதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா, கண்டிப்பா சொல்ல முடியாதுதான். பட் நான் இப்ப கூட சொல்லுவேன், எனக்கு ராமனை விட கிருஷ்ணனை பிடிக்கும். நான் ஒவ்வொருனுடைய கிருஷ்ணனை தான் சிந்திக்கிறேனே தவிர, கிருஷ்ணனுடைய வாழ்க்கை தான் என்ன வந்து ஞானத்துக்கு கொண்டு இழுத்துட்டு போகுதே தவிர, கோர்ஸ் ராமனுடைய சில விஷயங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட அது ஒரு 10% கொடுத்தது அப்படின்னா, இது 90%, மீதி 90% இதுதானே எனக்கு கொடுத்தது.
அப்ப கிருஷ்ணனின் பின்னாடி நான் போகிறேன், ராமன் பின்னாடி எனக்கு நான் ராமனிடத்தில் நாட்டம் அவ்வளவா வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை தவறு என்று சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் நீங்க பக்தர்களின் கதைகள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமபக்தனுக்கு கிருஷ்ணனாக காட்சி அளிக்கும் போது அவன் கண்டுகொள்ள மாட்டான், இறைவா எனக்கு ராமன் தான் பிடிக்கும், நீங்கள் ராமனாக வந்தால்தான் நான் பார்ப்பேன் என்று சொல்ல அவனும் ராமனாக வந்தான். இந்த கதைகள்லாம் நீங்க பாக்குறீங்க, அந்த பக்தனை நம்ம குறை சொல்றதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறான். எனக்குள்ள எல்லாமே இருக்குங்க, ராமனும் எனக்குள்ள இருக்கான், கிருஷ்ணனும் எனக்குள்ள இருக்கான், எல்லாமே இருக்கான், ஆனா எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே அனுபவித்தவன் தான், இப்போ நான் எதை அனுபவிக்க போறேங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும், அத தப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சோ ராமன் என்ன, நான் தான் ராமன், ராமனா வந்து ராமன் அனுபவிச்சதும் நான் தான், கிருஷ்ணனா வந்து கிருஷ்ணனா அனுபவிச்சதும் நான் தான், ராமனும் எனக்கு என்னுடைய அனுபவம் தான், கிருஷ்ணனுடைய அனுபவம் தான். மேபி எனக்கு பிடிக்காதுன்ற வார்த்தை வேணா தவறுன்னு வேணா வச்சுக்கலாமே தவிர, பிடிக்காது வராது என்ற வார்த்தைகள் தவறாக இருக்கலாம், ஆனா ரெண்டையும் ஒன்னு அனுபவிச்சே ஆகணும் என்பது கட்டாயம் அல்லங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தன் வந்து எனக்கு பக்தி பிடிக்காதுன்னு சொன்னா அது என்னமோ தவறாக தெரிகிறது, பட் அவன் ஒன்றைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதை தவறுன்னு சொல்ல முடியாது. அவன் நினைச்சான்னா இதையும் அனுபவிக்க முடியும், ஏன்னா இஸ் ஆல் பவர்ஃபுல், இவன் தான் எனக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லியாச்சு. சோ தேர்ஃபோர் என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, அவசியம் இல்லை சொல்றது, எனக்கு இயல்புல இல்லை, எனக்கு முடியல அப்படின்னு சொல்றதை விட இப்போது எனக்கு அவசியம் இல்லை, ஆதலால் நான் சத்சங்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதே தவறு என்று மறுக்க முடியாது. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்குன்றதுனால இந்த கேள்வியை வச்சேன், அவங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஏற்பட்டுடுது, பக்தியில பஜன்ல எனக்கு நாட்டம் இருக்கு ஆனா எனக்கு இதுல இல்லையே, ஒரு பெரிய குற்றுணர்வாவே அவங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குற்றுணர்வா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பிடிக்காதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, எனக்கு சத்சங்கம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நாட்டம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்ப கூட நாட்டத்தை நீ நினைச்சா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வேற விஷயம், பட் ஸ்டில் உனக்கு அது அவசியம் இல்லாம தோணுது, பரவாயில்ல பஜன்லயே நிறையிற அப்படின்னா நிறைஞ்சிட்டு போகலாம். அதே மாதிரி ஒருத்தன் சத்சங்கத்திலேயே நிறையறான் அப்படின்றவனா பஜன்ல நீ கம்பல்சரியா உட்கார்ந்து ஆகணும்னு கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் எதில் நிறைய முடிகிறதோ ஆட்டோமேட்டிக்காக நிறைந்து வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போகலாம். ஒன்று மட்டும் உண்மை, அனைத்தும் உன்னில் இருக்கிறது, நீ எதை விரும்புகிறாயோ அதை அவ்வப்போது அனுபவிக்கின்ற. அப்போ நான் அப்ப சொன்ன என்ன சொன்ன, ராமன் கிருஷ்ணனும் உள்ளதான் இருக்கான், நீங்க யார்ட்ட சரணடைகிறீங்களோ அவங்களா நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொன்னேன். உலகத்தில் உள்ள எல்லாமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், அப்ப என்னவா மாறணும் நீங்க நினைக்கிறீங்களோ அக்கனமே அதுவா மாறிடலாம். எக்ஸாம்பிள் பேய்படங்கள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல சந்திரமுகி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல அவன் என்ன நினைக்கிறானோ அந்த ஒரு வேஷத்தை அவனால எடுக்க முடியுதா இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ளே அத்தனையும் இருப்பதால் நான் எப்படியும் இருக்கலாம், என்னால் முடியாது என்பது இல்லை, பிடிக்காது என்பது இல்லை, ஆனால் நான் விருப்பப்படி எப்படி வேண்டுமானால் வாழ முடியும் என்ற காரணத்தை வைத்து பார்க்கும் போது நான் வந்து அந்த கேள்விக்கு அதை தவறு என்று நான் மறுக்க சொல்ல முடியாது. இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைப்படியே போகலாம், அதுக்காக இன்னொன்று பிடிக்கலன்னு மட்டும் நீங்க சொல்லிடக்கூடாது, இது இப்போதைக்கு எனக்கு அவசியம் இல்லை, இதுவே போதுமானதாக இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லி செல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு கருத்து சொல்லணும்னா, இங்க நிறைய மகாராஜஸ் வந்து எங்களை என்னை வந்து கம்பல் பண்றாங்க, இந்த மாதிரி அது என்னது வேதத்துல ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை நீ கண்டிப்பா அந்த ஒரு புஸ்தகத்தையாவது படிச்சிடு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணும்போது, ஞானேஸ்வரியில் எனக்கு விளங்காதது எதுவும் இல்லை, எனக்கு ஞானேஸ்வரி புரியல என்ன தானே இன்னொரு புத்தகத்துக்கு போகணும், எனக்கு அதுவே இன்னும் டெப்தா நான் படிக்க படிக்க புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, ஸோ இதில் நான் கரை கண்டு இதை விட எனக்கு பத்தாதுன்னு தோணணும், இல்லைன்னா இதுல ஒண்ணு இல்லைன்னு தோணணும், ஏதாவது தோணாதானே இன்னொரு இடத்துக்கு போக முடியும், நான் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு வித் திஸ். அப்புறம் அதுக்காக அந்த வேதத்தை வெறுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல நம்ம ஞானேஸ்வரிலேயே உட்காந்துருக்கோம் அப்படின்றது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா வேதத்துல சொன்னதுதானே ஞானேஸ்வரில் சொல்லியிருக்கா, ஏ ரெண்டு ஒண்ணுதானப்பா, அப்ப ரெண்டு ஒன்னா தானே நீ பாக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது என்ற அடிப்படையில் அம்மாதிரி இருப்பவர்கள் நீங்கள் குற்றுணர்வு கொள்ள வேண்டாம், தாராளமாக உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதன்படி நீங்கள் வாருங்கள் என்பதை சொல்லலாம் என்பதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது.
பட் ஒன் திங், ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயத்தை எச்சரிக்கை உணர்வோட இருங்க. பொழுது போறதுக்காக சத்சங்கத்தையோ அல்லது பஜனையோ பண்றது கிடையாது, அது உதவாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா பக்தனாக மாறுவதற்கு நீங்கள் பஜனை செய்யணும், அல்லது ஒரு பக்தனாக அல்லது ஞானியாக மலர்வதற்கு நீங்க சத்சங்கத்தை கேட்கணும். இந்த இன்டென்ஷன் பியூரா இருக்குன்றது அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பஜன் வந்து புரியாத பாசைகள்ல அவ்வளவு கிக்கா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம். பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படி புரியாமலே ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ஆஹா ஓகோன்னு பெரிய ஒரு ஆனந்த துள்ளல். புரியாத பாட்டிலேயே எப்படி இவர்கள் அனுபவிக்க முடிகிறது என்று தெரியவில்லையே அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணும். அந்த மாதிரி வெறும் மியூசிக்கிலே நீங்கள் ஆர்வப்பட்டு பஜன் செய்வது உங்களுக்கு உதவாது. அதே மாதிரி சத்சங்கம் நல்லா வந்து செம்மையா ஜோக் அடிப்பாரு, செம்மையா பொழுது போகும் அப்படின்னு உட்காந்து சத்சங்க கேட்கறதுனால பெருசா பலன் வந்து விடாது. இன்டென்ஷன் பியூராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பஜனை மட்டும் செய்தால் போதும், அல்லது சத்சங்கத்தை மட்டும் கேட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் கரையேறலாம். அதனால் புற்றுணர்வு கொள்ள வேண்டாம் என்பதே எனது பதில்.